ஹலோ காய்ஸ், நான் சிலருக்கு நன்றி சொல்லலாம்னு இருக்கிறேன். என்னுடைய சேனலையும் மதித்து ஆதரித்து என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த 60 பேருக்கும், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோக்களை முழுசாக பார்த்து அதுக்குள்ளேயும் கமெண்ட்ஸுகளை போட்ட என்னுடைய சொந்தங்களான தமிழ் சமூகத்திற்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். என்ன கேட்டால், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் வீடியோஸ் போட முடியும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வந்துட்டு தொடர்ந்து சேனல் நடத்த முடியும். அதற்காக என்னுயிர் தோழர்களே, தோழிகளே, என்னுடைய தமிழ் சொந்தங்களே, என்னுடைய சேனலுக்கும் சப்போர்ட் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோதெல்லாமோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, உங்களில் ஒருத்தனா, உங்களுடைய ஒரு சகோதரனா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா நினச்சி என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொந்தங்களே, மணி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2:45. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பேக் அவர் சேனல் நிசாதா வேர்ல்டு. நாம் இன்றைக்கி எங்கே போகிறோம்னு சொன்னால் குற்றாலத்துக்கு தான் போகிறோம். குற்றாலத்தில் தான் வந்து நிற்கிறோம். நைட் நேரத்தில் குற்றாலம் எப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்காக நான் வந்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்காண்டி தான் நான் ரிஸ்க் எடுத்து நைட் நேரம் எழும்பி வந்துக்கிட்டு இருக்கிறேன். குற்றாலம் பக்கம் வந்தாச்சு. இப்போ ஃபால்ஸுக்குள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம். நம்ம கேட்டதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, போகலாம்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் உள்ள. ஒரு கிளைமேட் நிலவுது. வாங்க உள்ள போகலாம். இப்ப நம்ம வந்துட்டோம் உள்ள, குற்றாலத்துக்குள்ள வந்தாச்சு. ஹலோ ஹக்காய்ஸ், நாம இப்ப குற்றாலத்துக்கு வந்தாச்சு. குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய ஆட்கள் வந்துட்டு அவ்வளோவா இல்லை. மற்றபடி அந்த மாதிரி தொழில் நடக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் இங்கே இருக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி ஆட்கள் தான் தெரியுறாங்க கண்ணுக்கு. அது என்னோடய தப்பா இல்லை அவங்களோட தப்பான்னு தெரியல. நான் போகிற இடம்லாம் அவங்க தான் நிற்கிறாங்க. நைட் நேரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த டயத்தில் சீசன் கம்மியாக இருக்கிறனால ஆட்கள் அவ்வளோவா ஒன்றும் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் குறைவான ஆட்கள் தாங்கன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ், ஆட்கள் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 10-15 பேர் தான் நிற்பாங்க போல் அந்த குற்றாலத்துலேயே. மற்றபடி நைட் நேரம் வந்து குளித்தா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக குளிக்கலாம். ஹலோ காய்ஸ், நாம் இப்போ வந்துட்டு குற்றாலத்துக்குள்ள வந்தாச்சு. குளிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. குற்றாலத்தோட அந்த அழகான காட்சியை தான் அவங்களுக்காக நான் படம் முடிச்சு காட்டிக்கிட்டு இருக்கேன்.
ஓகே காய்ஸ், நம்ம ஒரு வழியாக குற்றாலத்தில் நைட் நேரம் பார்த்தாச்சு. குற்றாலத்தில் ஆட்கள் வந்துட்டு குறைவாக தான் இருக்குது. நாம் இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் கடை வீதிகளுக்கு தாங்க போகிறோம். கடையில் போய்ட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்துட்டு என்னென்ன கடைகள் திறந்துருக்குங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம இப்போ வருவோம். வாங்க காய்ஸ். கடை ஒரு ரெண்டு மூணு கடைகள் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது, மற்ற கடைகள்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு சீசன் இல்லாததுனாலையும் மக்கள் வரத்து குறைவாக இருக்கிறதுனாலையும் மற்ற கடைகள் வந்து திறக்காமல் இருக்குது. இதுவே சீசன்னு சொன்னால் அனைத்து கடைகளும் திறந்திருக்கும். ஆட்களும் நிறைஞ்சிருந்ததுன்னா அனைத்து கடைகளும் திறந்து எப்பவும் போல் குற்றாலம் வந்துட்டு கலகலப்பாக ஆயிரும். அதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். எப்படி பார்த்தாலும் 1 மந்த்து நல்ல சீசன் தொடங்குவதற்கு 1 மந்த் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். நைட்டில் சீசன் இப்போ கம்மியாக இருக்கிறதுனால வியாபாரங்கள் கம்மியாக இருக்குது, கூட்டம் குறைவு. இன்றைக்கி 1-2 கட்சி கூட்டம் மீட்டிங் போட்டிருக்காங்க, அதனால் கூட்டம் வந்திருக்கு. மற்றபடி கூட்டங்கள் இல்லை. மற்ற நாள்லாம் இதை மாதிரி இருக்காது. மற்ற நாள் இதை மாதிரி இருக்காது. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் இருக்குது, மற்ற நாள் மாதிரி இருக்காது. சனி ஞாயிறு பரவாயில்லாமல் இருக்கும். தண்ணி விழலாம், தண்ணி நல்லா விழுந்தால் எப்போவுமே கூட்டம் ஃபுல்லாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஹலோ காய்ஸ், அந்த கடைக்கார்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவரும் அழகான முறையில் பதில சொன்னார், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பூங்காவில் என்னென்ன நடக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். பூங்காவில் என்னென்ன யார் யார் இருக்கிறாங்க, நைட் நேரத்தில் அது எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ காய்ஸ், நைட் நேரம் போகிறனால எல்லா நாய்களும் ஊழ விட்டிகிட்டு இருக்கு. ஏதோ திகில் படத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் நமக்கு பயம் இல்லை. வாங்க நண்பர்களை, நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா போகிற பாதையில் எந்த ஒரு ஆளும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. குற்றாலத்துக்குள்ளே வேணால் ஆட்கள் நிற்கிறாங்களே தவிர மற்ற இடங்களில் வந்துட்டு ஆட்கள் எதுவும் இல்லை. அதனால் தனியாக வராங்க, நைட்டுக்கு சேஃபாக வாங்க. ஹலோ, ஹலோ காய்ஸ், நாம் எப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பூங்கா பக்கத்தில் தான் நிற்கிறோம். பூங்கா நைட்டு ஓப்பனில் தான் இருக்குது. உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இந்த டயத்தில். ஹலோ காய்ஸ், உள்ள யாருமே இல்லை, பூங்காவே வெறிச்சோடி தான் இருக்குது. இப்போ நம்ம பூங்காக்குள்ளே போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஆட்கள் யாரும் இல்லை, அமைதியான ஒரு சூழ்நிலை. பதினஞ்சு ஒரு ஆள் இல்லை. இரவு நேரத்தில் வர்றது வந்துட்டு கொஞ்சம் திக் திக்குன்னு தான் இருக்குது இந்த இடத்துக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு அசைவு கூட இல்லை. அந்த அளவுக்கு இரவு நேரத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இடமே. மணி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மணி ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தொடர்ந்து நம்ம போகலாம். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக குற்றாலத்துக்கு போயிட்டும் வந்தாச்சு. ஹலோ காய்ஸ், நாம் இப்போ வந்துட்டு ஐந்தருவிக்கு போகலான்னு இருந்தோம். பட் ஐந்தருவிக்கு போகிறது இந்த டயத்தில் சேஃப் ஒன்று இல்லை. ஏன்னு கேட்டால் செக்கிங் அதிகமாக இருக்கும், போலீஸ் செக்கிங் அதிகமாக இருக்க காரணத்தினால. நைட் நேரம் போகிறது அவ்வளோ ஒன்றும் சரியாக தெரியல. ஏன்னா நாம் இப்போ வந்துட்டு அன்டயத்தில் நம்ம போயிட்டுருக்கனால நமக்கு நைட் நேரம் வந்துட்டு தனிமையில் ரொம்ப நேரம் சுத்த முடியாது. இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, பாய். மீண்டும் ஒரு வீடியோடு உங்களை சந்திப்பதில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சையத் அலி. ஹலோ காய்ஸ், ஒரு வழியாக செங்கோட்டைக்கு வந்துட்டேன். ஆனால் உண்மையை சொல்ல போனோம்னா நம்ம வந்துட்டு போலீஸில் இருக்கக்கூடிய நம்ம அண்ணன்மார்களையும் அக்காமார்களையும் உண்மையிலே பாராட்டணும். இரவு முழுக்க முழித்து நமக்காண்டி அவங்களுடைய வேலையை கடமையை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கி போய் பார்த்தையில் அவங்க பாவம் ரோட்டில் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, முழித்து கண் முழித்து நமக்காண்டி பாதுகாப்புக்காண்டி. உண்மையிலே அவங்களுக்காண்டி நம்ம ஒரு சல்யூட் போட்டே ஆகணும். அந்த அளவுக்கு அவங்களுடைய சின்சியாரிட்டி இருக்குது. தூங்காமல் மணி 3:30 ஆகுது, இன்னும் அவங்க முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே பாய் நண்பர்களே, பாய்.